இட்ஸ் சாட்டர்டே மார்னிங் அண்ட் ஐ எம் கீர்த்தி. நான் போன வ்ளாகில் சொன்ன மாதிரி தான் இந்த வீக்கெண்ட் நாங்கள் ஊருக்கு போகிறோம், எங்களுடைய நாத்தனார் ஊருக்கு. என்னுடைய நாத்தனாருடைய மாமியார் ஊரும் என்னுடைய மாமியார் ஊரும் ஒரே ஊர் தான். ரெண்டு பேருமே பக்கத்து பக்கத்து தெரு, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஏர்லி மார்னிங்கே கிளம்புறதா இருந்தால் வெளியே போய் டிஃபன் சாப்பிட்லான்னு பிளான் பண்ணியிருந்தோம். எனிஹவ் 9 மணிக்கிட்ட தானே கிளம்ப போகிறோம். ஸோ காலையிலே டிஃபன் செஞ்சோன்னா நம்மளும் போகிற வழியில் போய் சாப்பிடலாம். அப்பா அம்மாவும் காலையில் சாப்பிட்ட மாதிரி இருக்குன்றதுனால காலையிலே எழுந்து பூரி மசாலா தான் செஞ்சேன். மசாலா எல்லாம் செஞ்சுட்டு பூரிக்கு நானே உருட்டி வச்சுட்டு போயிட்டேன். நான் வர்றதுக்குள்ளே டைம் ஆகிடுச்சுன்றதுனால அம்மாவே பூரி எல்லாம் போட்டு எடுத்துட்டாங்க. இந்த வீக் இம்ப்ளிமெண்ட் பண்ண ஜாப் எல்லாமே வீக்கெண்ட் தான் ரன் ஆகும். ஸோ ஃப்ரைடேவுடைய ஜாப் எல்லாமே சாட்டர்டே மார்னிங் தான் வெரிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ காரில் ஏறினதுமே ஒன்ஸ் என் ஜாப் எல்லாமே நல்லபடியாக ரன் ஆகிடுச்சான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கிட்டேன். இல்லைனா வீக்கெண்ட் ஃபுல்லும் நமக்கு தான் ட்ரபிள், என்ஜாய் பண்ண முடியாது. தேங்க் காட் எல்லா ஜாபுமே சாட்டர்டே ரன் ஆக வேண்டியது நல்லாவே ரன் ஆகி முடிச்சிடுச்சு. நேரு ஸ்ட்ரீட் போயிட்டு அங்கே ஒரு ஷாப் போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். பட் நாங்கள் கொஞ்சம் ஏர்லியாகவே போயிட்டோம். அரௌண்ட் 10 o'clock சம்திங் தான் எல்லா ஷாப்புமே ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் நாங்கள் கொஞ்சம் 9:15 ஒரு 9:20 அங்கே போனதால் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண ஷாப் எதுவுமே ஓப்பன் ஆகலாம். ஆல்மோஸ்ட் 3/4 ஆஃப் த ஷாப் எதுவுமே ஓப்பனே ஆகலாம். சரி பரவாயில்ல, நம்ம நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலான்றதுக்காக நேரு ஸ்ட்ரீட் வழியாக போயிட்டு தான் நாங்கள் போக வேண்டிய ஊருக்கே கிளம்பினோம். இந்த டைம் நான் என் குர்த்திக்கு மேட்சிங்காக இந்த ப்ளூ கலர் லேவி பேக் தான் எடுத்துகிட்டு போனேன். இது வரைக்கும் நான் இந்த வீடியோஸ்லேயுமே இதை ஷேர் பண்ணியிருக்க மாட்டேன், பிகாஸ் நான் வாங்கி பலகாலமாக யூஸ் பண்ணாமல் உள்ளேயே வச்சுருந்தேன். இந்த டைம் எனக்கு என்னமோ இதை யூஸ் பண்ணணும்னு தோணுனதால இந்த ப்ளூ கலர் தான் எடுத்துகிட்டு போனேன். அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த தடவை நான் போட்டுட்டு போன குர்த்தியும் சரி என்னுடைய சாரியும் சரி எல்லாமே ப்ளூ கலருன்றதுனால ஆல்மோஸ்ட் எல்லாமே மேட்ச் ஆகிடுச்சு. கிளம்புற அவசரத்தில் என்னுடைய வாட்ச் வச்சுருந்த பவுச் எதுவுமே நான் எடுத்துகிட்டு வரல. இந்த ஒரே ஒரு ஃபாசில் வாட்ச் மட்டும்தான் நான் 3 days போட்டுட்ருந்தேன். நான் என்னென்னமோ பிளான் பண்ணி ஒவ்வொரு வாட்சாக எடுத்து செட் பண்ணி வச்சுருந்தேன். பட் கிளம்புறதுல எங்கே போட்டேனே தெரியணும். காரில் ஏறினதுக்கப்புறம் தான் செக் பண்ண காணோம். பாதி தூரம் போனதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பசி எடுத்துருச்சுன்றதுனால நாங்கள் ஸ்டாப் பண்ணி சாப்பிட்டுட்டு அங்கேயே ஒரு டீ ஷாப் இருந்தது. நல்ல இஞ்சி போட்டு சூப்பரான ஒரு டீ, கூடவே சமோசா ஸ்நாக்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. காலையில் பார்த்தோன்னே கை ரொம்ப பரப்பரன்னு இருக்கவே எனக்கு என்னென்னலாம் பிடிக்குமோ எல்லா ஐட்டமே வாங்கி வச்சுட்டேன். மித்துவுக்கு இந்த டீ காஃபிலாம் எதுலேயுமே இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஆனால் ஜூஸ் கொடுத்தோன்னா எவ்வளோ வேணாலும் குடிப்பார். அவர் மட்டும் பாதாம் பால் சாப்பிட்டாரு, நான் டீ. நான் சமோசா சாப்பிட்றத பார்த்த உடனே அவருக்கும் சமோசா சாப்பிடணும்னு டெம்ப்ட் ஆகிடுச்சு. அதனால் ரெண்டு பேருமே சின்ன சின்ன சமோசா வாங்கணும். அதுவும் இல்லாமல் குட்டி சமோசா இருக்கும் இல்லைங்களா, அது வந்து ஒரு 20 rupees வாங்கிட்டு கொஞ்சம் சாக்லேட்டும் கொஞ்சம் பிஸ்கட் மட்டும் வாங்கிட்டு கிளம்பிட்டோம். எனக்கு பெரிய சமோசாவை விட இந்த குட்டி குட்டி சமோசா தான் ரொம்ப பிடிக்கும். அம்மாவுக்கு இந்த சமோசா பிடிக்கும்ன்றனால அடிக்கடி இதை வாங்குவோம். ஸோ இந்த கடையிலையும் இது இருந்ததால் இதுவே 20 rupees வாங்கிட்டோம். 10 rupees 3 samosa சொன்னாங்க. எனக்கு 3, மித்துவுக்கு 3 கணக்கில் 20 rupees வாங்கிட்டோம் மொத்தமாக. ட்ராவலிங்கில் நமக்கு பிடிச்ச பாட்டை கேட்டு போகிறது ஒரு தனி சந்தோஷம் தான். எனக்கு பழைய பாட்டெலாம் பிடிக்கும். பட் மித்துவுக்கு புது சாங் தான் கண்டிப்பாக கேட்கணும். பழைய பாட்டெலாம் கேட்டால் தூக்கம் வருதுன்னு சொல்லுவார். போகிற வழி ஃபுல்லாகவே நிறைய குட்டி குட்டி மலை தான் இருக்கும். என்னால் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் ஏரியா மட்டும்தான் கவர் பண்ணேன். இதுவே எங்கள் மாமனார் ஊழ்வரையே வந்திருந்தேன்னா இன்னும் நிறைய மலையெல்லாம் தெரிஞ்சிருக்கும். பட் இது வேறு ஒரு ஷார்ட்கட்டுன்றனால கொஞ்சம் மட்டும்தான் என்னால் கவர் பண்ண முடிஞ்சது. எப்போவுமே 1.5 hours நாங்கள் ரீச் ஆகிடுவோம். பட் இந்த டைம் நாங்கள் நேரு ஸ்ட்ரீட்டெல்லாம் போய் சுற்றிட்டு வரவே ரொம்ப சுற்று வழியில் வந்த மாதிரி இருந்தது. அதனால் எக்ஸ்ட்ரா டைம் தான் எடுத்தது. ரெண்டு தெருவுக்குமே நடுவில் தான் கோயில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் எங்கள் அத்தையோடைய ஏரியாவில் தான் கடைத்தெரு நிறைய போட்டிருப்பாங்க. முன்னாடி நாள் காலையிலே நிறைய போட்டிருப்பாங்கன்றதுக்காக அந்த வழியாக தான் வந்தோம். ஒரு சில கடை மட்டும்தான் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க, சிலதெல்லாம் ஓப்பன் பண்ணலை. அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஸோ தேவையில்லாமல் தான் நானும் மித்துவும் அந்த வழியாக கார் எடுத்துகிட்டு வந்திருந்தோம். இல்லைனா அந்த பக்கம் வர வேண்டிய வழியே இருந்திருக்காது. நாங்கள் மெயின் என்ட்ரன்ஸ்லேயே வந்திருக்கலாம். நான் ஆசாசியாக தான் வந்தேன், சரி காலையிலே ஓப்பன் பண்ணியிருப்பாங்க, காரை ஸ்டாப் பண்ணிவிட்டு கொஞ்சம் வேடிக்கை பார்த்துட்டு வரலான்னு. பட் நல்ல மொக்க வாங்கிட்டேன். ஸோ டைரெக்டாக நாங்கள் அங்கேருந்து அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம். என்னுடைய நாத்தனாரும் பெங்களூரில் தான் இருக்காங்க, ஏன்னா அண்ணா அங்கே தான் ஒர்க் பண்ணுறாங்க. மாமனார் மாமியாரும் இந்த வீக் தான் பெங்களூர் போயிருந்தாங்க என்னுடைய நாத்தனார் வீட்டுக்கு. ஸோ எல்லாருமே ஒரு வழியாக நாங்கள் வர்றதுக்கு 30 minutes இல்லை 45 minutes முன்னாடி அவங்க பெங்களூர்லேருந்தே வந்துட்டாங்க. இங்கே இருக்கிற பாண்டியிலேருந்து போகிறதுக்கு தான் எங்களுக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு. நாங்கள் ரெண்டு பேரும் காரை என்ட்ரன்ஸில் தான் விட்டுருந்தோம். ஆனால் என்ன சொன்னாங்கன்னா அழகெல்லாம் எடுத்துகிட்டு வரும்போது சும்மா காரில் கீறுற மாதிரி ஆகிட்டும், இல்லைன்னா தேர் எடுத்துகிட்டு வரும்போது கொஞ்சம் கார் அடைச்சிடும் ரோடெல்லாம். ஸோ எடுத்து வேறு இடத்துல விட சொல்லியிருந்தாங்க. ஸோ மித்துவும் அண்ணாவும் போய் எடுத்து விட்டுறதுக்குள்ளே நான் கொஞ்சம் நேரம் ஃபுல்லாக வீடியோஸ் எடுத்துகிட்டு இருந்தேன். அந்த ஏரியா எப்படி இருக்குன்னு, எனக்கு அந்த ஏரியா ரொம்பவே பிடிச்சிருந்தது.
லன்ச் வீட்டில் செய்யலான்னு பார்த்தோம். பட் அவங்களும் பெங்களூர்லேருந்து வந்த டயர்டு, நானும் இங்கே வச்சு பாண்டியிலேருந்து போனது, வீக்டேஸ் ஃபுல்லாகவும் வேலை. ஸோ அதனால் எதுக்கு வீட்டில் செய்யணும், கடையில் வாங்கலான்னு மெத்தும் சொல்லிட்டாரு. போகிற வழியிலே நாங்கள் அந்த பேக்கரியில் வாங்கின ஒரு சில ஐட்டம்ஸ் அப்படி சாப்பிட்டுட்டு தான் கிளம்பி போயிட்டு இருந்தோம். எவ்வளோ வருஷம் ஆனாலும் சரி, நானும் மெத்தும் லவ் பண்ண ஆரம்பித்து ஆல்மோஸ்ட் ஒரு 13 இயர்ஸ் ஓ சம்திங் இருக்கும். இவ்வளோ இயர்ஸ் ஆகும், ரெண்டு பேரும் வெளியே போனால் கையை பிடிச்சிட்டு தான் போவோம், கையை விட்டுட்டு நாங்கள் இதுவரைக்கும் போனதே இல்லை. பார்க்குறவங்க சிரிக்கலாம், பட் அதுக்கு நம்ம என்ன பண்ணுறது, எங்கள் ரெண்டு பேருக்குமே அதே மேனரிசம் தான், கையை பிடிச்சிட்டே தான் ரெண்டு பேரும் நடப்போம். மீல்ஸ் தான் எல்லாருக்குமே சேர்த்து நாங்கள் வாங்கிட்டு போனோம். எனக்கு மீல்ஸ் சுத்தமாகவே செட்டே ஆகாது, பட் இருந்தாலும் என்ன பண்ணுறது, ட்ராவலிங்கில் ரொம்ப பசிக்கும், காலையில் எதுவும் ஃபுல்லும் சாப்பிட்டு தான் வந்தது. பட் இவ்வளோ நேரம் வெயிலில் சுத்தன்றது ரொம்ப டயர்டாகிடவே என்னால் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சம் ஐட்டம்ஸ் மட்டும் வச்சு சாப்பிட்டேன். சாப்பிட்ட உடனே ஃபுல் பாத்திரத்தை எல்லாமே கழுவி வச்சிட்டோன்னா ஈவினிங் கொஞ்சம் ஒர்க் கம்மியாக இருக்கும். என்ன அங்கே போயிட்டு நான் தான் வேலை செய்கிறேன்னு பார்க்காதீங்க, ஏன்னா வீடு கொஞ்சம் பெருசு, எல்லாருமே ஸ்ப்ளிட் பண்ணி செஞ்சால் தான் ஈஸியாக இருக்கும். அதுவும் இல்லாமல் என்னுடைய நாத்தனாரும் சரி, அவங்களோட மாமியாரும் சரி, என்னை வேலை செய்யவே விட மாட்டாங்க. பட் இருந்தாலும் அவங்களே எவ்வளோ வேலை தான் செய்ய முடியுன்றனாலும் நான் எப்போவுமே ஸ்ப்ளிட் பண்ணி தான் செய்வேன். எல்லாருமே சேர்ந்து செஞ்சோன்னா சீக்கிரம் வேலை முடிஞ்சிடும், எல்லாருமே ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும். சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் நல்லா தூங்கி எழுந்துட்டு தான் வந்தேன், ஏன்னா காரில் ஃப்ரண்ட்டில் உட்காந்துட்டு நம்ம தூங்க முடியாது. நான் தூங்கினா மித்துவுக்கு கொஞ்சம் தூக்க கலக்கமாக இருக்குன்றனால மதியானம் தான் சாப்பிட்டு முடிச்சு நல்லா தூங்கினேன். ஈவினிங் நான் நல்லா தூங்கி எழுந்து வர்றதுக்குள்ளேயே பெரியம்மா ஃபுல்லாக எல்லா விளக்கு தொட்டியும் விளக்கி வச்சுட்டாங்க. பெரியம்மானா என்னுடைய நாத்தனாருடைய மாமியார், இவங்க சைடில் எல்லோரும் பெத்தமான்னு கூப்பிடுவாங்க, எனக்கு அந்த மாதிரி கூப்பிட்டெல்லாம் பழக்கம் இல்லை, நான் பெரியமான் தான் அவங்கள கூப்பிடுவேன். ஸோ அவங்க முன்னாடியே எல்லாமே விளக்கி வச்சதால் நான் மஞ்சள் குங்குமம் மட்டும் வச்சு சாமி ரூமில் ரெடி பண்ணி வச்சுட்டேன். வீட்டுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சிவன் கோயில் இருக்குது, எங்கள் மாமியார் கோயிலில் கண்டிப்பாக போயிடுவாங்க. ஸோ நானே எங்கள் அத்தை பெரியமா மாமா நாங்கள் 4 பேர் மட்டும்தான் போயிட்டு வந்தோம். எங்கள் என் நாத்தனாரும் மித்துவும் காணும்னு நீங்கள் நினைக்கலாம், என் நாத்தனார் ஒரு 2 டேஸ் பேக் தான் பாத்ரூம்லேருந்து விழுந்துட்டாங்க. ஸோ அம்மாவுக்கு எப்படி கணுக்கால் அடிபட்டுச்சோ அவங்களுக்கு முட்டியில் அடிபட்டுருக்கு, ஜவ்வு கிழிஞ்சிருக்குன்ற மாதிரி தான் சொன்னாங்க. ஸோ இந்த வீக் தான் அவங்களையும் கூட்டிகிட்டு போய் சென்னையில் கட்டு போடணும். ஸோ அதனால் நாங்கள் 4 பேர் மட்டும்தான் கோயிலுக்கு போயிட்டு வந்தோம். எனக்கு கோலமே இப்போ தான் போடவே ஆரம்பிச்சிருக்கேன், பட் இருந்தாலும் அவங்க வீட்டில் கோலம் போட சொல்லி சொல்லியிருந்தாங்க. என் நாத்தனோட ஓரவத்தி ஸ்காட்லாண்ட் போயிட்டாங்க, இல்லைன்னா என்னுடைய நாத்தனாரும் அவங்க ரெண்டு பேரும் தான் கோலம் போட்டிருப்பாங்க. அவங்க ஏரியா ஃபுல்லாகவே மயில் கோலம் தான் போடுவோம்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு கோலம் தான் வராதே தவிர டிராயிங் எல்லாம் நல்லா பண்ணுவேன், எனக்கு இந்த மாதிரி ரோஸ் போட்டு பழக்கமே கிடையாது. ஸோ மித்தும் அவர் கொஞ்சம் எனக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தார், எந்த மாதிரி அந்த இதெல்லாம் எடுத்தால் அழகாக வரும்னு. அவர் தான் பாதி வந்து அந்த ஷேப் மட்டும் கொடுத்தாரு, மற்றது எல்லாமே நானே தான் போட்டேன். என்னால் நம்பவே முடியல, அது கோலன்னு நினச்சி போடும் போது தான் எனக்கு அது கஷ்டமாக இருக்கும், இது ஒரு டிராயிங்காக நினச்சி சாக் பீஸில் தான் ஃபஸ்ட்டு ஒரு அவுட்லைன் மாதிரி கொடுத்தோம். அது செட் ஆனதுக்கப்புறம் தான் மேலே கலர் கொடுத்துட்டு அவுட்லைனே கொடுத்தது. ஃபேமிலி ஃபுல்லாகவே உட்காந்து கோலம் போட்டோன்னா பார்த்துக்கோங்களேன், என்டையர் ஃபேமிலி வெளியே தான் இருந்தோம், எங்கள் மாமா மட்டும்தான் வரல, அவர் மட்டும்தான் உள்ளே இருந்தார், மீது எல்லோருடைய கான்ட்ரிபியூஷனுமே இந்த கோலத்தில் இருக்குது. நாங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணி போட்டதால் சீக்கிரமாகவே கோலம் போட்டுட்டோம். நைட்டே தான் நாங்கள் போட்டோம், காலையில் யாருமே போடலை, அந்த ஏரியாவில் எல்லாருமே நைட்டே தான் போட்டுருவாங்கன்னு சொன்னாங்க. ஒரு 10 o'clock சம்திங் என்னமோ நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம், 11:30 கம்ப்ளீட் பண்ணிட்டோம், ஏன்னா இத்தனை பேர் செஞ்சு போட்ட கோலமாச்சே எதுக்கு அவ்வளோ நேரம் எடுக்கும். ஸோ சீக்கிரமாகவே நாங்கள் கோலம் போட்டு முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் டே மார்னிங் காலையில் எழுந்தாச்சு, சண்டே மார்னிங் ரன் ஆக வேண்டிய ஜாப் எல்லாம் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிடுச்சுன்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் நான் கிளம்பவே ஆரம்பித்தேன். எனிஹவ் நாங்கள் கோயில் போகக்கூடாது, ஏன்னா கோயில் வந்து மலை மேலே தான் இருக்குது, 1 இயர் கம்ப்ளீட் ஆகாமல் நாங்கள் கோயிலுக்கு மேலே மலை ஏறக்கூடாதுன்னு சொன்னதால் கீழே இருந்தால் எப்படி நாங்கள் சாமி கும்பிட போகிறோம். என்னுடைய நாத்தனாரும் அவங்க வீட்டுக்கார் மட்டும் கோயில் போயிட்டு வந்தாங்க, ஏன்னா அவங்கெல்லாம் வந்து அழகு குத்துவாங்க, கையில் அந்த குண்டூசி குத்துவாங்க இல்லைங்களா, அதை அவங்க குத்திட்டு வரணும். காலையிலே எதிர் வீட்டில் இருக்கிறவங்க தான் ஃபஸ்ட்டு காவடி எடுப்பாங்க, அவங்களுக்கு மட்டும் காலில் போய் தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறமா அவங்க ரெண்டு பேர் மட்டும் கோயில் போயிட்டு வந்தாங்க. இந்த சாரி நான் இப்போ தான் பொங்கலுக்காக எடுத்திருந்தேன், நான் அந்த பொங்கல் அன்னைக்கு கட்டவே இல்லை இல்லைங்களா. ஸோ அதனால் இப்போ கோயிலுக்கு போகிறப்ப கட்டுவோமே, இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், ரொம்ப நேரம் எடுக்காது கட்டுறதுக்கும், அதனால் இந்த சாரியோட பிளவுஸ் தான் ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருந்தேன். கொஞ்ச நேரம் சும்மா அந்த கோயில் பக்கம் சுற்றிட்டு இருக்கலாமேன்றதுக்காக மித்து கூப்பிட்டாரேன்னு போயிருந்தேன். ஸோ அந்த கோயில்கிட்டலாம் நான் இது வரைக்கும் போனதே கிடையாது, சின்ன வயசில் தான் எல்லாமே கோயிலுக்கெல்லாம் போனது.
இந்த காலேஜ் எல்லாம் படிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் லீவ் போட்டு கூட நான் எங்கேயுமே போனதில்லை. லீவே இல்லாமல் 100% அட்டெண்டன்ஸ் வாங்கினது கூட நானும் அக்காவும் சர்டிஃபிகேட் வாங்கியிருந்திருக்கோம். அந்த அளவுக்கு தேவையில்லாமல் லீவ் போட்டதும் கிடையாது. ஸ்கூல் டேஸும் சரி காலேஜ் டேஸும் சரி ஆஃபீஸில் எப்போயாவது தோணும் போது லீவ் கிடைச்சதுன்னா எடுப்பேன். ஸோ அதனால் இந்த திருவிழாவெல்லாம் அதிகமாக நான் பார்த்ததே கிடையாது. அதனால தான் மித்து கம்பல் பண்ணி கூப்பிட்டு போனார். வீக்கெண்டுன்றதுனால நமக்கு லீவ் போட வேண்டிய அவசியமே இல்லைன்றதுக்காக கோயில் திருவிழா எப்படி தான் இருக்குன்ற கிட்ட போய் பார்க்கலாமே அப்படின்றதுக்காக நானும் கிளம்பி வந்துட்டேன். கோயில் திருவிழாவில் எனக்கு மெயினாக பிடிச்சது பார்த்தீங்கன்னா கடை தெருவு தான். வாங்குறனோ இல்லையோ என்னென்ன தான் வச்சுருக்காங்கன்னு ஒரு 10 தடவையாவது அந்த ஏரியாவை நான் சுற்றிட்டு வந்திருப்பேன். இந்த தடவை போகும்போது நான் 6 தடவை அந்த ஏரியாவில் சுற்றிக்கிட்டு இருந்தேன். ஆனால் பெருசாக பார்த்தீங்கன்னா எதுவுமே வாங்கலை. 1-2 ஐட்டம் தான் வாங்கினது. அதுவும் அக்கா பசங்களுக்கு தான் அதிகமாக வாங்கினது. எங்களுக்கு நான் பெருசாக எதுவுமே வாங்கலை. பட் எனக்கு என்ன தான் இருக்குது, என்னென்ன ஐட்டம் தான் புதுசு புதுசாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்கன்றதை கண்டிப்பாக போய் பார்த்தே ஆகணும். ஸோ கோயில்கிட்டலாம் போய் சுற்றிட்டு நானும் மித்துவும் கொஞ்ச நேரம் கடை தெருவில் தான் சுற்றிட்டு இருந்தோம். நான் சென்னையில் யூஸ் பண்ணுற தோசை கடாயும் சரி என்னுடைய சின்ன இரும்பு வானலும் எங்கே வாங்கியிருந்தீங்க ஆன்லைனாக நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அப்போ நிறைய சிலருக்கு நான் வந்து கமெண்ட்ஸில் சொல்லியிருப்பேன் எல்லாமே திருவிழா கடையில் வாங்கினது தான், எல்லாமே இந்த மாதிரி கோயில் திருவிழா கடையில் தான் வாங்கினது. எங்கள் மாமியாரும் சரி நாத்தனாரும் சரி எப்பப்பெல்லாம் திருவிழாக்கு வராங்களோ அப்போல்லாம் இந்த மாதிரி ஐட்டம் ஏதாவது எனக்கு ஒன்று வாங்கிட்டு வந்து கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் தான் இப்போ நான் வச்சுருக்கிறது. மித்து அவங்க அக்கா கூட தான் பேசிட்டு போகிறாரு, ஆனாலும் என் கையை விடவே இல்லை. இதை தான் நான் சொன்னேன், எவ்வளோ இயர்ஸ் ஆனாலும் சரி ரெண்டு பேருமே கையை பிடிச்சிட்டு தான் போவோம். எங்களுக்கே தெரியாது நாங்கள் கையை பிடிச்சிட்டு தான் போகிறோன்றது. திடீர்னு நோட்டீஸ் பண்ணும்போது தான் தெரியும் ரெண்டு பேருமே கையை பிடிச்சி தான் ரோட்டில் நடந்துட்டுருக்கோன்னு. ஒரு 12 o'clock மேலே தான் கும்பல் அதிகமாகவே ஆரம்பிச்சது. அப்போ தான் நிறைய பேர் காவடி எடுத்துகிட்டு போயிட்டு வர்றதெல்லாம் அப்போ தான் நடந்துகிட்ருந்தது. சாப்பாடு எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வேனு இந்த டிராக்டரில் எடுத்துகிட்டு வந்து தான் நிறைய பேர் சாப்பாடு கொடுத்துட்டு இருந்தாங்க. நானும் மித்துவும் எத்தனை பேர் தான் வந்திருக்காங்க எல்லோரும் என்ன தான் பண்ணுறாங்கன்னு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். பக்கத்து வீட்டில் தான் அண்ணாவுடைய ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க, அவங்க இந்த தடவை பிரசாதம் கொடுத்தாங்க போல. ஸோ எங்களுக்கும் ஒரு 2-3 பார்சல் கொடுத்துருந்தாங்க. நான் எக்ஸ்பெக்ட் பண்ண புளிசாதம் இதுதான் அன்னைக்கு கடையில் வாங்கிட்டு வர சொல்லி அப்பா கிட்ட கேட்டிருந்தோம். ஆனால் இந்த புளிசாதத்துக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. எனக்கு பாயசம்னாலே சுத்தமாகவே பிடிக்காது. ஆனால் எங்கள் அத்தை சாப்பிட சொல்லி கம்பல் பண்ணிகிட்டு இருந்ததாலும் கொஞ்சோண்டு மட்டும் பாயசம் எடுத்துகிட்டு வந்து அதிலிருந்து முந்திரியை மட்டும் முன்னாடி எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். எங்கள் நடு மாமியாருடைய தங்கச்சி பொண்ணையும் இந்த ஊரில் தான் கொடுத்துருக்காங்க. அவங்களும் எங்கள் அத்தைக்கு தெரிஞ்சவங்க தான். ஸோ அவங்க எல்லாருமே வீட்டுக்கு ஆஃப்டர்நூன் மேலே வரேன்னு சொன்னதால் அவங்களுக்கு தான் நான் காஃபி போட்டுட்டு இருந்தேன். எனக்கு அட் அ டைம் எத்தனை பேருக்காக இருந்தாலும் ஒரேடியாக மிக்ஸ் பண்ணுறதுக்கு தெரியாது. ஒரு 5 பேருக்கு டீ போட சொல்லி சொன்னாலும் 5 டம்ளர் வச்சு தனித்தனியாக தான் சுகர் போட்டு நான் மிக்ஸ் பண்ணுவேனே தவிர ஒரேடியாக குண்டானில் போட்டு மிக்ஸ் பண்ணுறதுக்கு எனக்கு ப்ரொபோஷன் தெரியாது. ஸோ தனித்தனியாக தான் அத்தனை பேருக்கும் நான் காஃபி போட்டுக்கிட்டு இருந்தேன். என்னடா இவன் காலையில் சாரீ கட்டிகிட்டு இருந்தால் இப்போ ட்ரெஸ்ஸை மாற்றிட்டான்னு நீங்கள் நிறைய பேர் நினைக்கலாம். எனக்கு ஃபுல் டேலாம் சாரீ கட்டிகிட்டு இருக்க அளவுக்கு எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காதுங்க. ஏன்னா வந்து சாரீ ஏதோ ஃபங்க்ஷன் டைம் ஏதோ படைக்கிற டைம்னால் கொஞ்சம் நேரம் கட்டியிருப்பேன், அதுக்கப்புறம் ரொம்ப புழுங்குற மாதிரி இருக்கும். டாப் அண்ட் லெகின் மாற்றிப்பேன் இல்லைன்னா நைட் ட்ரெஸ் மாற்றிப்பேன். இது நான் வீட்டில் இருந்த நார்மல் டைமாக இருந்தால் நைட் ட்ரெஸ் ஏதாவது போட்டிருப்பேன். பட் இது ஃபங்க்ஷன் டைம், நிறைய ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு வந்துட்டு போவாங்க, இல்லை நான் கூட ரோட்டில் நின்று வேடிக்கை பார்த்து கடைக்கு போகலான்றதுக்காக டாப் அண்ட் லெகின் தான் போட்டிருந்தேன். ஈவினிங் மேலே கரும்பெல்லாம் சாப்பிட்டுட்டு வெளியே நிற்கணுன்ட்டு இருக்கும் போது தான் பெரியமா என்ன சொன்னாங்கன்னா, நான் கடாயெல்லாம் இரும்பு கடை வாங்கணும்னு சொல்லியிருந்தேன். அவங்களுடைய அக்கா வீட்டு வாசலில் தான் கடை போட்டிருப்பாங்க, தெரிஞ்ச கடை. நானே வந்து கம்மி ரேட்டில் வாங்கி தரேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நானும் பெரியமா மித்தும் மட்டும் அகெயின் ஷாப்பிங்க்காக போயிருந்தோம். அப்போ தான் தீ மிதிக்கிறதுக்காக எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. இது வரைக்கும் தீ மிதிக்கிறது நான் பார்த்ததில்லை. ஸோ இதை நம்ம பார்க்கலான்ட்டு தான் நான் முன்னாடியே போனேன். அப்போ தான் அவங்க எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. இவ்வளோ அழகுலாம் குத்தி நான் பார்த்ததே கிடையாது, ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். இதெல்லாம் மூவிஸில் கூட நான் எட்ட நின்று தான் பார்த்துருக்கேன், கிட்ட பார்த்ததில்லை. கிட்ட பார்க்கும்போது கொஞ்சம் பயங்கரமாக இருந்த மாதிரி இருந்தது. பட் ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்களுடைய ஃபேமிலிஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவ்வளோ சப்போர்ட்டிவாக கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. யார் மேலேயும் இடிக்காமல் அவங்கள ஹர்ட் ஆகாமல் அவ்வளோ ப்ரொடக்டிவாக பார்த்துக்கிட்டாங்க. இந்த இரும்பு கடாய் 1,000 ரூபான்னு சொன்னாங்க. ஸோ நான் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு வாங்காமல் வந்துட்டேன். பெரியமா தான் நான் உனக்கு சொல்லி கம்மி ரேட்டில் வாங்கி தரேன்னு கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. மொத்தமாக 3 கடாயும் 2 தோசைக்கல்லும் வாங்கியிருந்தேன். எங்கள் 3 பேருக்கு ஒவ்வொரு கடாய், எனக்கு அம்மாவுக்கு எங்கள் அத்தைக்கும், 2 தோசைக்கல் அம்மாவுக்கும் என்னுடைய மாமியாருக்கும் மட்டும் நான் வாங்கியிருந்தேன். ஈவினிங் 5:30 மேலே தீ மிதிச்சுட்டு மறுபடியும் எல்லாருமே காவடி எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ரொம்ப நேரம் க்யூ போன மாதிரியே தான் இருந்தது. காலையில் பார்த்தீங்கன்னா கம்மியான பேர் தான் காவடி எடுத்திருந்தாங்க. தீ மிதிக்கிறோன்னு வேண்டிட்டு இருந்தவங்க தான் நிறைய பேர் இருந்தாங்க போல். தீ மிதிச்சதுக்கப்புறம் அவ்வளோ பேர் அழகு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க, காவடியும் நிறைய பேர் தூங்கிட்டு வந்திருந்தாங்க.
எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் உள்ளே உட்காந்து கதை பேசிகிட்டு இருந்தோம். ஒரு 8:00 மேலே என்னாவது மெதுவும் மட்டும் தனியாக மறுபடியும் ஷாப்பிங் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். எத்தனை தடவை அந்த தெருவுக்கு நடந்துட்டுருந்தோம்னு எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கவுண்ட் 6 தான். அதுக்கு மேலே நாங்கள் போயிட்டு வந்தோமா என்னன்னு தெரியல. யாருமே வந்து கவர்லாம் கொடுக்கல, சின்ன சின்ன ஐட்டமுக்கு கூட கவர் கிடைக்கவே இல்லை. அதனால் இந்த டைம் போகும்போது ஒரு பெரிய கட்டப்பையை தூக்கிட்டு போனோம். ஒரு கட்டப்பைக்குள்ளே இன்னொரு கட்டப்பையும் ரெண்டு வச்சு தான் எடுத்துகிட்டு போனோம். இந்த பீங்கான் செட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரௌன் கலரே ஒன்று வந்து 150 என மொதல் சொல்லியிருந்தாங்க. இது பாண்டி அந்த காந்தி ஸ்ட்ரீட்டில் நிறைய ரேட் சொன்னாங்க. ஸோ எங்கள் அத்தைக்கு ரெண்டு வாங்கிட்டு எனக்கு மட்டும் ஒன்று தனியாக வாங்கிட்டு வந்திருந்தேன். நைட் டின்னர் எல்லாருக்குமே இட்லியும் பூண்டு சட்னியும். மித்துவுக்கு தோசை பிடிக்காதுன்றதுனால அவருக்கு தோசை ஊற்றும் போதே எனக்கும் சேர்த்து ஊற்றிட்டேன். பொடி நிறையா வச்சுருந்தேன்னு சொன்னதால் அவருக்கும் எனக்கும் கொஞ்சமாக பொடி தோசை மட்டும், ஆளுக்கு ரெண்டு பொடி தோசை. இந்த வீடியோவில் மோஸ்ட்டாக என்னுடைய ரொட்டீனை நான் ஷேர் பண்ணாமல் கோயில் தான் அதிகமாக சுற்றி நான் உங்களுக்கு வந்து வீடியோஸில் காட்டியிருக்க மாதிரி இருக்கும். அது உங்களுக்கு போர் அடிச்சிருக்குமா என்னன்னு எனக்கு தெரியல. பட் இது கோயிலுன்றதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் எடுத்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருப்பேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய சாரீ எப்படி இருந்தது எனக்கு அதுவும் எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ஸோ இதோடு என்னுடைய வீடியோஸ் முடியுது. என் வீடியோஸ் இதுவரைக்கும் பார்த்து சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.